அமெரிக்காவில் சுதந்திர தின பேரணியின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்தில் உள்ள இல்லினாய்ஸ் நகரில் சுதந்திர தின நாளான நேற்று நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இதில் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் 6 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் படுகாயமடைந்தனர். முன்னதாக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர் சுமார் 20 வயதுடையவராக இருக்கக்கூடும் என்று சந்தேகிப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ராபர்ட் டி கிரிமோ என்ற நபரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறையினர், கைது செய்யப்பட்ட நபர் இல்லினாய்ஸ் நகரில் உள்ள ஹைலாண்ட் பார்க் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேற்கொண்டு விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவித்தனா்.